ஜனநாயகத்தை நோக்கிய உறுதி, அடிப்படை சுதந்திரம், சட்டத்தின் ஆட்சி, பன்முகத்தன்மை அடிப்படையில் இந்திய ஐரோப்பிய யூனியனுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சார்லஸ் மைக்கேல் அழைப்பை ஏற்று அந்த கவுன்சிலின் தலைவர்கள் பங்கேற்ற உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி மூலம் ஆற்றிய உரையில் இதனை தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் ஒத்துழைப்பு சர்வதேச நலனுக்காக மேலும் வலுப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போதைய காலகட்டத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது என்று பிரதமர் இந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட தளங்களில் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்தியா ஐரோப்பியா ஒன்றியத்திற்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் கொரோனா தொற்று நிலவரம், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான கருத்துக்களை இந்த மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் பகிர்ந்து கொண்டனர். இந்த மாநாடு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான உறவில் திருப்பு முனையாக அமைந்தது என்றும் வெளியுறவு அமைச்சக அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசிய நிலையில் அந்த ஒன்றியத்தில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜனநாயகத்தின் மதிப்புகள், கொள்கைகள், மனித உரிமைகள் உள்ளிட்டவற்றில் இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளை வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுக்கல் நாட்டின் போர்ட்டோ நகரில் நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் ஆற்றிய உரையில் இடம்பெற்றிருந்த தகவல்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் பாராட்டியதாக வெளியுறவுத்துறை மேற்கு பகுதி விவகாரங்களுக்கான செயலாளர் விகாஷ் ஸ்வரூப் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த 2000வது ஆண்டுக்கு பின்னர் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பிரதமர் பேசியிருப்பதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் அந்த ஒன்றியத்துடனான இந்தியாவின் நல்லுறவுகள் மேம்படும் என்றும் குறிப்பிட்டார். இருதரப்பிலும் வரும் 2025 ஆண்டை நோக்கிய புதிய முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் விகாஷ் ஸ்வரூப் தெரிவித்தார். இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இருதரப்புக்கும் பலன் அளிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட உறுதி பூண்டிருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் இதற்கான வழிவகை ஏற்படுத்தப்பட்டதாகவும், சம அளவிலான வர்த்தக முதலீட்டு ஒப்பந்த பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் இருதரப்பு கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் சிறப்பான அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. இருதரப்பிலும் சமநிலையினால இலக்கை நோக்கிய வகையில் முதலீடு, பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்ததாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது.